திரைப்பட பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வணங்கியதற்கும் அனைத்து பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர் சகோதரர்கள் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வருக வருகான வரவேற்கிறேன். ருத்ரதாண்டவம் படம், இந்த படம் வந்து பிள்ளையார் சுழி போட்டதுலேருந்து மோகன் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த படம் வந்து இப்போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, எப்படிலாம் இந்த படத்தை வந்து கெடுக்க பார்த்தாங்க, எப்படிலாம் தடுக்க பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு 100 ருத்ரதாண்டம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ண கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ திரௌபதி வந்து ஏன் வெற்றி பெற்றுச்சு, இப்போ மீடியாக்கள் வந்து திரௌபதியை பெருசாக பற்றி எழுதுறனாலும் மக்கள் மத்தியில் வந்து திரௌபதி பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சு. அது காரணம் என்னென்னா உண்மையாகவே வந்து ட்ரெய்லர்லேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியாகவும் பெரிய ஒரு வெற்றி பெற்றுச்சு. அப்போ இருக்கும்போது இந்த படத்தை எல்லாருமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன பேசினாங்கன்னா இது ஒரு ஜாதிவெறி படம், மோகன் வந்து ஜாதிவெறியோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு, இது வந்து ஜாதிவெறி பிடிச்சவங்க மட்டும்தான் அந்த படத்தை பிடிக்குன்னு. அப்புறம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றோன்னே அந்த பேச்சு அப்படியே அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது மோகன் என்னடா படம் பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் மோகன் தமிழ் சினிமாவில் இருப்பாரா, இல்லை இதுக்கப்புறம் மோகன் திரும்ப நடிப்பாரா, மோகன் இயக்குவாரா, இல்லை மோகன் படத்தில் யாரும் நடிப்பாங்களான்னு சொல்லி ஒரு பெரிய அவளோட இருக்கும்போது தான் அந்த ருத்ரதாண்டவம் ஆரம்பிச்சுது. ருத்ரதாண்டவம் ஆரம்பித்தவுடனே ஃபஸ்ட்டு ஹீரோ யார் அப்படின்னு இருக்கும்போது ரிச்சர்ட் சார் தான்ன்றது ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, திரௌபதி வெற்றியானதுக்கப்புறம் ஒரு பெரிய நடிகர் வந்து மோகனை கூப்பிட்டு கதை கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்றப்போ. அப்போ மோகன் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லைங்க சார் நான் வந்து திரௌபதி அப்பயே வந்து ரிச்சர்ட் சாருக்கு தான் அடுத்த படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக அவருக்கு முடிச்சிட்டோன்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன்னாரு. அது ஏன் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நன்றியோடு இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் சில பேர் மாறுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு தடம் வேறு தடத்துக்கு போவாங்க. அந்த விஷயத்தில் நன்றியோடு அவர் ரிச்சர்ட் சாருக்கு பண்ணுறன்றப்போ அந்த ஹீரோவே என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒருத்தர் தமிழ் சினிமாவில் பார்க்குறதுக்கு என்ன பெரிய விஷயம், நீங்கள் முதல்ல ரிச்சர்ட் சார் கூட பண்ணுங்க அப்படின்னாரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ருத்ரதாண்டவம் படம் எல்லாம் கமிட் ஆகின்னு இருக்கும்போது நடிகர் நடிகைகள்லாம் தேர்வு பண்ணுறதுக்காக நிறைய ஹீரோயின்ட்லாம் பேசினோம். பேசினப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த சின்ன படத்தில் எப்படி சார் நாங்கள் நடிக்கிறது, நாங்கள்லாம் பெரிய ஹீரோவுக்கு தான் நடிப்போம் அப்படின்லாம் சொன்னபோது எனக்கு ஒன்றுமே புரியல. படம் ஒன்று தானே, அதில் என்ன சின்ன படம் பெரிய படம். இப்போ திரௌபதி மாதிரி ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு மோகன், அடுத்த படத்தில் நடிக்கிறது அவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக வரணும் அப்படின்றப்போ ரொம்ப சங்கடமாச்சு. இந்த படத்தை யார் யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, ஏன்னா மோகனே போய் நிறைய பேர் கதையும் சொல்லியிருக்காரு, நானும் கூட போயிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட ட்ரெய்லர் வெற்றியும் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இந்த மக்கள் கொண்டாடுவாங்களா அந்த வெற்றியும் நான் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரானது, ஒரு மதத்துக்கு எதிரானது, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துறீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு பதில் வந்து அக்டோபர் 1 முதல் ஷோ ஓடி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி வந்து பார் ரஞ்சித் மிஸ் மோகன் அந்த மாதிரி உருவாகிடுச்சா சினிமாவில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் உருவாயிருக்கே தவிர, ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் வெஞ்சன்ஸோ இல்லை வந்து அவருக்கு நம்ம போட்டி போடணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ பார் ரஞ்சித் அவர்கள் படம் வரப்போ ஒரு சார்பு கருத்துடையவங்க வந்து அந்த கருத்தை ஏற்றுக்காமல் இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த கருத்தில் உடன்படமாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து இந்த திரௌபதி படத்தையும் ருத்ரதாண்டவம் படத்தையும் பெருசாக கொண்டாடினாங்க. இது வந்து உடனே வன்னியர் சமூக பாமக ஆட்கள் தான் இந்த படத்தை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையிலும் அப்பட்டமான பொய். ஏன்னா இந்த படம் ருத்ரதாண்டவம் ரிலீஸ் ஆகப்போ எத்தனை பேர் இதை கொண்டாட போகிறாங்க மட்டும் பாருங்கள். இதில் தனியாக ஒரு முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும்னா அண்ணன் ராதாரவி அவர்கள் தான் சொன்னோம், இந்த மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி முதல் முதல்ல கேட்டப்போ வர சொன்னார், வர சொல்லி கதையை கேட்டார். கதை கேட்டு அவர் ஒத்துக்குனதுக்கப்புறம் தான் இந்த படம் ரொம்ப பெரிய வெயிட் ஆச்சு. அவர் இருக்காருன்னு சொல்லி தான் எல்லா நடிகருக்குமே என்ன நடித்தாங்க. அதனால் ராதாரவி சாருக்கு வந்து நாங்கள் வாழ்நாள் முழுதுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அவர் வந்து இந்த கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருந்தது கண்டிப்பாக மற்ற ஆர்டிஸ்டாக யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க, அவர் தைரியமாக பண்ணார். அதுக்காக நாங்கள் ஒரு தனி நன்றி சொல்லிக்கிறோம் அவருக்கு. அதுக்கப்புறம் கௌதம் வாசவமணன் சார், அவரும் அதே தான். கௌதம் வாசவமணன் சாராக நடிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் என்னென்ன இடைஞ்சல் கொடுத்தாங்கன்றத மோகன் கண்டிப்பாக அடுத்த வாட்டி பேசும்போது சொல்லுவார், கேளுங்க. இதில் நிறைய நடிகர்களுக்கு ஃபோன் பண்ணி நடிக்காதீங்க, அவ்வளோ ஏங்க இப்போது இந்த ஃபஸ்ட் லுக் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய இயக்குனர் ரிலீஸ் பண்ணது கூட இவரெல்லாம் இத்தனை பேர் இருக்காங்களா கூட, அப்போ இத்தனை பேரும் ஜாதி வெறி பிடிச்சாங்களா அப்படின்ற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த இமேஜ் எல்லாமே உடைச்சி இன்னும் ருத்ரதாண்டவம் படம் மாதிரி இன்னொரு 100 படம் வர்றதுக்கு எல்லாருமே தைரியமாக வருவாங்கன்றது இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெறும் மோகன் மட்டும் கிடையாது, இன்னும் 100 மோகன் உருவாகிட்டு இருக்காங்க, இனிமேல் வரிசையாக அந்த மாதிரி படங்கள் வரும். நன்றி.
ரிச்சர்ட் சார் வந்து நானே நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன், ரிச்சர்ட் சாரை வச்சு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டினை வச்சு பண்ணிட்டாரு மோகன் இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்லாம். படம் பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இதில் எந்த மாதிரியும் விழிவுபடுத்திருக்காங்களா இல்லையா, இல்லை வந்து ரிச்சர்ட் சாருக்கு என்ன இதில் ரோலு எப்படி இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரிச்சர்ட் சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரைஸ் லவர் ஃபஸ்ட்டு என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, அப்புறம் பெருத்ர தாண்டவம் இந்த மூன்று படத்துக்கும் டைரக்டர் மோகன் என்னுடைய நண்பர், என்னை தொடர்ந்து பயணிக்க அவரோட சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். ருத்ர தாண்டவம் இந்த படம் வந்து என்னுடைய இப்போ வளர்ந்து வர இந்த கேரியரில் முக்கியமான ஒரு படம். இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணமாக முக்கியமாக சொல்கிறாங்கன்னா இது வந்து கிறிஸ்தவத்துக்கு வந்து ஒரு எதிரான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, மத மாற்றத்துக்கு எதிரான படம்னு. நான் ஒரு கிறிஸ்தவன் தான், இந்த படத்தில் நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும். ஜேஸ்கே சார் சொன்ன மாதிரி படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்றது புரியும். ட்ரைலர் பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க எல்லோரும். ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் வந்து மத மாற்றத்துக்கு எதிரான படம் இல்லை, யாரும் மதம் மாறக்கூடாது, யாரும் எது இந்த எந்த மதத்தில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லலை டேரக்டர். இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறும் பொழுது அங்கே சாதி பயன்படுத்தக்கூடாததுக்கு சட்டம் இருக்குன்றத உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அது புரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் கேஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட கிறிஸ்தவங்களை யாரும் எங்கேயுமே குறை சொன்னது கிடையாது. இந்த படம் பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவங்க வந்து மோகனை பாராட்டத்தான் செய்வாங்க, அது உறுதி. ஸோ இந்த படத்தில் நான் இசையமைப்பாளராக இருந்து இந்த ஒரு நல்ல இசையை கொடுத்துருக்கேன், இதை கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தின் எடிட்டர் தேவராஜ். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்துடைய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து எடிட்டர் சொல்லுவாங்க. நான் டேரக்டரோட மூணாவது படமாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் எடிட்டேபிள் வந்து சொல்லுவோம், டேரக்டர்கிட்ட இந்த ஷார்ட் இப்படி பண்ணிருக்கலாம், அந்த ஷார்ட் பண்ணிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு சில ரீசன் சொல்லுவாங்க, பட்ஜெட்டு, லொக்கேஷனு, ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள். இந்த படத்தில் ஆஸ் எடிட்டராக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த படம் இது. ஒரு டெக்னீஷியனாக இந்த படத்தில் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்தெந்த ஷார்ட்டு எந்தெந்த ஆங்கிளில் வரணும் எப்படின்னா ஒரு எடிட் எதிர்பார்ப்பான். கான்ட்ரவர்சி எல்லா விஷயங்களையும் தாண்டி டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேக்கிங், ஆர்டிஸ்ட்டு எல்லாமே இந்த படத்தில் நல்லா சேர்ந்து அமைஞ்சிருக்கு. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் ஃபரூக் சார், ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், ஃபைட் மாஸ்டர் எல்லாரோட ஒர்க்கும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக படத்தின் ஆர்ட் டைரக்டர் பி ஏ ஆனந்த் அவர்கள். வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவார்டெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் தாண்டி ராதாரவி சார் வந்து எனக்கு இங்கேயே பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு நன்றி சார். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் சார் தான். என்னை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கட்டிக்கிட்டு தான் அந்த ஒர்க்கு பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம ராதாரவி சார் சொன்ன மாதிரி இது செட்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு ஒர்க்கும் அவர் மூலிமா என்னால் பண்ண முடிஞ்சுது. அந்த அளவுக்கு எனக்கு ஹோப்பு கொடுத்தாரு, ஃப்ரீடமும் கொடுத்தாரு, என்னால் பண்ண முடிஞ்சுது. இந்த படம் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல படம், குற்றம் உள்ள நெஞ்சி குறுகுறுங்கும், அது மட்டும்தான் இந்த படத்தோட மெயின் கருத்து. நன்றி, வணக்கம். அடுத்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர் இளம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரௌபதிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ பத்திரிகையாளர்கள், அதே அளவு இந்த படத்துக்கும் மிகுந்த ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய நண்பர் மோகன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக சவுண்ட் எஃபெக்ட் பிரவீன் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜு,
இதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் மோகன் சார் தான். என்ன அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார், இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்தார். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அடுத்ததாக காக்கா முட்டை விக்னேஷ் நடிகர் அவர்கள் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறுறது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மோகன் அண்ணாக்கு. ஏன்னா இந்த படத்தில் என்னோடய ரோலும் தெரியாது, இந்த கதையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே சொல்லாமல் தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இந்த ஜாதி மதம் இப்படி சொல்லும் போது இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் எதுவுமே கேட்டுக்கல. எதுவுமே தெரியாத ஒரு பையனை இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு அவருக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், நானும் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அப்புறம் ஹீரோயின்னா நான் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப பிடிக்கும் தர்ஷா குப்தாவை. கங்க்ராச்சுலேஷன், ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் உங்களுக்கு ஹீரோயினா. வாழ்த்துக்கள், படம் நல்லா ஓடும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அந்த படத்துக்கு, ஏன்னா ரொம்ப முக்கியமான படம் வேறு. அப்படின் தான் எல்லோரும் பேசுகிறாங்க. நானும் ஒன்றும் படத்தை பார்க்கல, எனக்கு ரோல் எப்படி இருக்கணும் பார்க்கல. நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் நண்பர்கள், அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் திருப்பாச்சி ஃபிலிமுக்கு அப்புறம் இது ஒரு ரீஎன்ட்ரி எனக்கு இந்த ஃபில்மு. ஸோ நடுவில் கொஞ்சம் பாக்ஸிங் அது இதுன்னு ஸ்போர்ட்ஸ் பக்கம் போயிட்டேன். ஸோ ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த மோகன் சார்க்கு என்னோடய நன்றிகள். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த படம் எவ்வளோ டெப்த்தாக சில விஷயங்களை பற்றி பேசுதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற ஒரு ஃபில்மாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நடிகர் ரிசு அவர்கள் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருக்கும், மீடியாவில் இருக்கிற பெரியவர்களாருக்கும் பெரிய வணக்கங்கள். அண்டு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் இங்கே வந்தது எல்லாருக்குமே. அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, கீப் சப்போர்ட்டிங். அண்டு திரௌபதி படத்தில் வந்து நடிகனாக மட்டும்தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர் ப்ளஸ் நடிகனாக வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். டார்லிங்க ரொம்ப 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 நன்றிகள். அண்டு எஸ், இங்கே இருக்கிற காஸ்டிங்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே படம் ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது இவ்வளோதான் அப்படின்னு. பட் எனக்கு ட்ரெய்லர் வந்து பார்த்து நிற்கும் போது ராதாரவி சார், கௌதம் மேனன் சார், சுரிச்சேடு இவங்கெல்லாம் வந்து இருக்கும் போதே ஒரு பெரிய பிளாஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக. நல்ல ஒரு படம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக டிசைனர் பிரவீன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய மூணாவது படம் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து ரெண்டாவது படம் அண்ணனோட பண்ணிகிட்ருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் நல்லா அதுபடி நல்லா எழுதி எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.